வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து முருங்கைக்கீரை முட்டை பொரியல் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போறோம். முருங்கைக்கீரையில வந்து முருங்கை இலை, அதோடைய பட்டு, வேர், காய், விதை எல்லாமே நிறைய மெடிசினல் வேல்யூ உள்ளது. முருங்கைக்கீரை வந்து அயன் கம்மியா இருக்கிறவங்க, இன்னும் சுத்து குறையா இருக்கிறவங்க முருங்கைக்கீரையை வந்து நம்ம அடிக்கடி சாப்பாடுல எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு சீக்கிரத்தில் அந்த அயன் குறைபாடு நம்மளுக்கு அது போயிடும். கால்சியம் இருக்குது, சுண்ணாம்பு சத்து இருக்குது, ஜிங்க் இருக்குது, துத்தநாகம் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதில் நிறைய இருக்குது. நம்ம ஏதோ ஒரு வகையில் முருங்கையை சூப்போவோ எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு அது ரொம்ப நல்லது. முருங்கை இலையுடைய அந்த காம்பை வந்து நம்ம வந்து சூப் மாதிரி பண்ணி குடித்தா இந்த ஃபீவர் சிம்டம்ஸ் மாதிரி இருக்கிறவங்க நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு ஃபீவர் ஈஸியாக க்யூர் ஆயிரும், சளி பிடிக்காது. த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க இந்த மாதிரி உள்ளவங்களும் அதை எடுத்துகிட்டா ரொம்ப நல்லது. இருந்து ஹீட் பாடி உள்ளவங்க, சிலவங்க பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அவங்க வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் முருங்கை பொரியலாவோ சூப்பாவோ இல்லைன்னா சாம்பார் ஏதோ ஒரு அடை ஏதோ ஒரு வகையில் முருங்கையிலே நம்ம சேர்த்துட்டா ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்கள் இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பட் கீரையை வந்து நம்ம நைட் டைம் எடுக்கக்கூடாது, அது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ வந்து நைட் அதை எடுக்காமல் லஞ்ச் டைமில் நம்ம வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் உள்ளவங்க அவங்களும் இதை எடுத்துக்கலாம். அந்த முருங்கைக்கீரை அது சிலவங்களுக்கு ஹீட்னால வயிறு வலி வரும்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து அந்த முருங்கை இலையை வந்து எங்கள் வில்லேஜ்லலாம் அந்த மெடிசின் எங்களுக்கு சின்ன வயசில் நாங்கள் யூஸ் பண்ணிக்கோம். அந்த முருங்கை இலையில உப்பு வச்சு நல்லா கையில் வச்சு கசக்கிண்டு அதை வந்து அந்த சாறு வரும் அதில் இருந்து அதை வந்து ஒரு துணியில் அதை வந்து நல்லா டிப் பண்ணி அந்த வயிற்றில் நம்மளுக்கு போட்டுருக்குருவாங்க, அந்த ஹீட்டெல்லாம் அதை எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி நிறைய வகையில் வந்து அது நமக்கு யூஸ் ஆகுது. சுகர் கால்சியஸ் உள்ளவங்க முருங்கை கீரையை அவிச்சு தண்ணி குடித்தா எம்டி ஸ்டமக்லாம் ரொம்ப நல்லது. ப்ரெஷர் உள்ளவங்க மொத்தத்தில் அது வந்து எல்லாம் நிறைய அது வந்து யூஸ்ஃபுல் வேல்யூ நம்மளுக்கு அதுக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை வந்து சில தேங்காய் போட்டு பொரியல் பண்ணுவாங்க, சில முட்டை போட்டு பொரியல் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேன். இது வந்து நான் இங்கே நார்த் இந்தியாவில் இருக்கிறனால இங்கே உள்ளவங்க நிறைய அதை கேட்டாங்க, அவங்களுக்கு இதோடைய இது தெரியாது. இப்போ அவங்களுக்கும் இதோடைய பயன்பாடு நல்லா தெரிஞ்சுது. ஸோ அது எப்படி பண்ணணும் நிறைய பேர் கேட்டதுனால இதை வந்து நான் இன்றைக்கி பண்ணி காமிக்கிறேன். வாங்க தேவையான பொருட்கள் ஃபிஷில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் முருங்கை இலை, இதை வந்து நல்லா நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி ஒரு பவுல் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு, வெங்காயம், உப்பு, காஞ்சி மிளகாய், கடுகு, சீரகம், முட்டை, எண்ணெய், இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம வந்து முட்டை சேர்த்தும் பண்ணலாம், தேங்காய் சேர்த்தும் பண்ணலாம். நான் அன்றைக்கி தேங்காய் சேர்க்காமல் முட்டை வச்சு அதை பொரியல் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் அன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். எண்ணெய் சுடாயிடுச்சு. நம்ம வந்து அதை கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்காக. கடுகு நல்லா வடிச்சிருச்சு, சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வடிச்சிருச்சு, காஞ்ச மிளகாய் தான் இதுக்குரிய காரம். நம்ம வந்து ஒரு 5 காஞ்ச மிளகாய் நான் வந்து கிள்ளி சேர்த்துருக்கேன், உங்களுக்கு காரத்துக்கு தக்க நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் சேர்த்து. பூண்டு ஒரு முழு பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து இந்த கீரை வந்து கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் வாயு தொல்லை உள்ளவங்களுக்கு கூட கொஞ்சம் அது கேஸ் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து பூண்டு இல்லைன்னா பெருங்காயம் ஏதாவது நீங்கள் வந்து அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரையாக இருக்கட்டும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். நம்ம வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கழுவி வச்சுட்டு அந்த முருங்கை இலை அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு போக. இது வந்து நம்ம கழுவி அந்த தண்ணி இருக்கும் அதுலேயே லைட்டாக தண்ணி இருக்கும் அதுலேயே வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா குப்பாயிடும். இன்கேஸ் உங்களுக்கு நல்லா தண்ணியெலாம் நல்லா குளிச்சிச்சுன்னா லைட்டாக தண்ணி வந்து அதில் ஸ்ப்ரிங்கி பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணி தேவையில்லை. அப்படி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அவங்க வந்து குக் பண்ணிடலாம். இது நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு, நல்லா சூடானது, அந்த இலை நல்லா சூடானது. மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கோங்க. இடையிடையே நம்ம
கிளறி விட்டுக்கிறோம். சீக்கிரம் வந்து அது வந்து அந்த இலை வந்து நல்லா சீக்கிரத்தில் வந்து குக் ஆயிடும். இப்போ நம்ம வந்து இலையை மிக்ஸ் பண்ணி 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம மூடி வச்சுருந்தோம், இடையிடையே நம்ம அதை கிளறி விட்டுட்டோம். பாருங்க ஃபுல்லாக நம்ம வந்து அந்த இலையை போட்டுருந்தோம், நல்லா இந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லா கம்மியாகிடுச்சு, அந்த குவாண்டிட்டி கம்மியாகிடும், நல்லா வந்து அது ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்தமா வெறுமனமே நம்ம சாப்பிட்லாம், உங்களுக்கு வேணும்னா தேங்காய் ஆட் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லைனா முட்டை ஆட் பண்ணியும் நம்ம சாப்பிட்லாம். வெறுமா சாப்பிட்டாலும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு, சாம்பார், ரசம், கறி குழம்பு தவிர மற்ற எல்லா இதுக்கும் வந்து நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும், ரொம்ப ஹெல்தியானது. இப்போ வந்து 2 முட்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா அடித்து அதை சேர்த்துப்போம். ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கிட்டு, நம்ம அடித்து அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா ஸ்க்ரம், அது வந்து நல்லா கிளறி விட்டால் வந்து எல்லா அந்த இலையோட அந்த முட்டை நல்லா சேர்ந்து கலந்துக்கும். கூட கொஞ்சம் வேணாம்னா இன்னொரு முட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் நான் 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன், எனக்கு இது போதும். அதனால் ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு நம்ம நல்லா அதை கலந்து விட்டுறோம். இன்கேஸ் உங்களுக்கு லைட்டாக ஒரு பெப்பருடைய ஃப்ளேவர் வேணும்னா லைட்டாக இந்த ஸ்டேஜில் பெப்பரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அந்த முட்டையோட பெப்பர் சீரகம் நம்ம ஆல்ரெடி சீரகம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, திருப்பி அந்த பெப்பரும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுதான். நம்ம பெப்பர் லைட்டை ஆட் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மாதிரி கிளறிக்குவோங்க, கிளறிட்டு இருங்க. முட்டை நல்லா ஃப்ரை ஆக வரைக்கும் நம்ம அதை கிளறிப்போம். இப்போ நம்ம அந்த 2 முட்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை கிளறி விட்டுருக்கோம். ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சு கிளறி விட்டுருக்கோம். பாருங்கள் ஸ்க்ரம்பிள் எக் மாதிரி நல்லா அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நமக்கு இலையோடு சேர்ந்து. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் பவுலுக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். இப்பொழுது சுவையான முருங்கை இலை முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், உங்கள் ஜெயா ஜஸ்டின்.